வணக்கம் இப்போ அடுத்ததா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக விளையாட போற நான்காவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி ஆட்டத்துல இப்போ இதுவரைக்கும் முன்பு எப்போதுமே நம்ம இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே எப்பயுமே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாபெரும் சரித்திர சாதனையை பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழக பிளேயர்கள் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நான்காவது கடைசி டெஸ்ட் போட்டி ஆட்டத்துல அந்த சரித்திர சாதனைய அடுத்த ஆட்டத்துல நம்ம தமிழக பிளேயர்கள் நிகழ்த்த இருக்கிறாங்க அதாவது எப்பவுமே நம்ம இந்திய கிரிக்கெட் அணியில நம்ம தமிழக பிளேயர்கள் இடம் பிடிக்கிறது எப்பயுமே ஒரு அதிசயமான விஷயமாக தான் அது இருக்கு இப்படி இருக்க ஜஸ்பிரிட் பும்ரா அவரு காயம் காரணமா இப்போ நான்காவது டெஸ்ட் போட்டி ஆட்டத்துல விளையாட போவது இல்லை அப்படிங்கறதால இப்போ நம்ம இந்திய கிரிக்கெட் அணிக்கு பார்த்தீங்கன்னா வேற வாய்ப்பே இல்லை நம்ம தமிழக பிளேயர் நட்ராஜ் கண்டிப்பா நான்காவது டெஸ்ட் போட்டி ஆட்டத்துல அவர் விளையாட போவது இப்போ நூறு சதவீதம் உறுதி நம்ம ரவீந்திர ஜடேஜா அவரும் பார்த்தீங்கன்னா கை விரல்களில் காயம் ஏற்பட்டிருக்கிறதால அவரும் நான்காவது டெஸ்ட் போட்டி ஆட்டத்துல விளையாட போவதில்லை அதன் காரணமா மற்றொரு நம்ம தமிழக பிளேயரான வாஷிங்டன் சுந்தர் அவர் தான் பாத்தீங்கன்னா ஜடேஜா அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா இந்த நான்காவது டெஸ்ட் போட்டி ஆட்டத்தில் விளையாட போறாரு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டி ஆட்டத்துல முதுகு வழியோடைய பிளாண்டு மேட்சை டிரா பண்ண நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திர அஸ்வின் அவர் கடைசி டெஸ்ட் போட்டி ஆட்டத்துல விளையாடுவாரா அப்படிங்கிற சந்தேகங்கள் எழுந்திருந்தது ஆனா இப்போ அவரும் இந்த கடைசி டெஸ்ட் போட்டி ஆட்டத்துல விளையாடுவாரு அப்படிங்கிற தகவல்களும் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு முன்பு எப்போதுமே இல்லாத அளவுக்கு நம்ம இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியில முதல் முறையா அதுவும் நம்ம மூன்று தமிழக பிளேயர்கள் இப்போ ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நடக்க போற இந்த கடைசி நான்காவது டெஸ்ட் போட்டி ஆட்டத்துல இப்போ மூன்று தமிழக பிளேயர்கள் விளையாண்டு இந்த சரித்திர சாதனையை நிகழ்த்ததுக்கான ஒரு வாய்ப்பு பாத்தீங்கன்னா இப்போ தானாகவே உருவாகி இருக்கு சோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழக பிளேயர்களை நம்ம இந்திய கிரிக்கெட் டீம்ல சேர்க்கறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்காம இருந்த நம்ம இந்திய கிரிக்கெட் அணி இன்னைக்கு வேற வழியே இல்லாம கண்டிப்பா மூன்று தமிழக பிளேயர்களை கொண்டுதான் இப்போ இந்த கடைசி டெஸ்ட் போட்டி ஆட்டத்தை விளையாட வேண்டிய நிலைமைக்கு இப்போ நம்ம இந்திய கிரிக்கெட் அணி தள்ளப்பட்டிருக்காங்க சோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்